வீடே மணக்க மணக்க ஒரு தேங்காய் பால் ரசம் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால், இது செகண்ட் எடுத்த தேங்காய் பால். வாங்க சீரகம் மிளகு நுணிட்டு வந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய். ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரசம் தாளிக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்பூன் கட்டு உளுந்த பருப்பு, ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், பூண்டு அரை பால் தட்டி வச்சு அதை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட்டி வச்சு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு, பால் நல்லா வதங்கிடுச்சு, நுணுக்கி வச்ச சீரகமும் மிளகும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். இந்தளவு கொதி வரும்போது செகண்ட் பால் ஊற்றுங்க. அப்புறம் லைட்டாக ஒரு கொதி வரும்போது ஃபஸ்ட் பால் ஊற்றிக்கலாம். சிம்மில் போட்டே கொதிக்க வைங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொத்தவரத்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடாதீங்க, நல்லா இருக்காது ரசம். இந்த அளவு போதும், அப்படியே ஆஃப் பண்ணி மூடி போட்டுருங்க, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். வீடியோ மணக்கும், சூப்பராக இருக்குது ரசம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தாராளமாக நிறைய ஊற்றி ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.